மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரா டிஜிட்டல் தமிழ். இந்த வீடியோ தமிழின் பார்த்துருப்பீங்க, நாம் எடுக்கிற ஃபோட்டோஸை இந்த மாதிரி கலக்கலான கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கூட இந்த வீடியோவில் சொல்கிறதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸை இந்த மாதிரி அட்ராக்ஷனான கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணவொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் தகவல், ஆல்பம் டிசைன், பிஎஸ்டி எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சேனலில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பிஎஸ்டி ஃபைல் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நிக்கான் 7200 கேமராவில் அவைலபிள் லைட்டில் அவுடோரில் ஷூட் பண்ண ஒரு இமேஜை நான் லைட் ரூமில் ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு கலர் கிரேடிங் பண்ண போகிறேன். நான் லைட் ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஹோம் பேஜ் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் எடிட் பண்ண ஃபோட்டோயெல்லாம் இந்த இடத்துல தம்ப்நெயிலில் டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், லைப்ரரி, டெவலப், மேப், புக் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண போகிற இமேஜை வந்து நம்ம இப்போது லைப்ரரி வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் இம்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டம் இருக்கிற டிரைவெல்லாம் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். நான் எடிட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜை இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம பாருங்கள் டிக்கு வரும். இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்னாக்கா நீங்கள் ஆல் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இம்போர்ட் இருக்கும். இது இம்போர்ட் கொடுத்தோம்னாக்கா நம்ம செலெக்ஷன் பண்ண ஃபோட்டோ எல்லாமே லைட் ரூமில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நிறைய ஃபோட்டோ இருந்தாக்கா அதுக்கேற்ற போல உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ரைட்டில் இந்த இடத்துல பாருங்கள் டெவலப் மோடை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன் வரும். டெவலப் மோடில் கிளிக் பண்ண உடனே நம்ம இப்போ டைரெக்டாக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மெனுவில் நம்ம இமேஜில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம நினைக்கிறது போல் அட்ராக்ஷனான கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் வந்து நம்ம இந்த லைட் ரூமில் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பண்ணுற ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆகி கிடைக்கும். இந்த ஃபோட்டோ அவுடோரில் நிக்கான் கேமராவில் எந்த லைட்டும் யூஸ் பண்ணாமல் ஜேபிஜி ஃபார்மேட்டில் நான் ஷூட் பண்ண ஃபோட்டோ. இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இமேஜுக்கு எனக்கு தேவையான ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற இமேஜ் இதை விட உங்களுக்கு அதிகமாகலாம், இல்லை வந்து குறையலாம். இந்த மெனுவில் வர செட்டிங்ஸ் எல்லாம் எது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது, எதுக்கு என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து பார்த்துங்க. முதல்ல இந்த இடத்துல எக்ஸ்போசரை வந்து இந்த இமேஜுக்கு நான் வந்து மைனஸ் பண்ணுறேன், அதாவது குறைச்சி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இதில் வந்து எக்ஸ்போசர் கட் ஆகிட்டு கொஞ்சம் டீட்டெயில் இதில் தெரியுது. இந்த இமேஜில் இருக்கிற ஷேடோஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணி நான் வந்து ப்ளஸில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற பிளாக்கை கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் மைனஸில் வச்சுக்கிறேன். இந்த இமேஜை பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸை நல்லாவே பார்க்க முடியுது. இப்போ வந்து கிளாரிட்டி கிளிக் பண்ணி நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தாக்கா இந்த இடத்துல பாருங்கள் HSL இந்த மெனுவில் நம்ம இமேஜ் இருக்கிற கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹியூஜ், சேச்சுரேஷன், லியூமினாஸ் இதில் மட்டும் நம்ம வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஹியூஜில் வச்சு நம்ம இந்த க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது உங்கள் இமேஜுக்கு ஏற்றப்பட நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெனுவில் கோல்டில் வர கலர், பேக்ரவுண்டில் வர க்ரீன், இந்த மாதிரி ப்ளூ கலர், சாரியில் வர மல்டி கலர் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு சில கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணுறேன் பார்த்துங்க. ஹியூவில் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ப்ளஸில் வைக்கிறப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சேச்சுரேஷனில் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறப்போ இமேஜ் இருக்கிற கலர்ஸ் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ இமேஜ் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து மைனஸில் பண்ணிங்கனாக்கா கலரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேடோ வந்து, அதாவது கலர் வந்து குறைச்சி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். நான் வந்து இந்த அவுடோரில் எடுத்த ஃபோட்டோ இந்த க்ரீன் ப்ளூ எல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து நான் கொஞ்சம் ப்ளஸில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லூமினாஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இதில் இருக்கிற கலரில் வந்து நம்ம டெப்த்தாக இன்னும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்மளை வந்து காமிக்க முடியும். அதுவும் நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லூமினாஸில் நான் வச்சுட்டு இப்போது இந்த மெனுவிலும் இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து நான் வந்து இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். க்ரீன், எல்லோ, ப்ளூ எல்லாமே நான் வந்து இப்போது அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நான் லூமினாஸில் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ளூ மட்டும் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்கை அந்த ப்ளூ எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக இதில் வருதுன்னு பாருங்கள். இப்போது முன்னாடி இருந்தது விட நம்மளுக்கு இமேஜ் வந்து நம்மளுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் ஆட் ஆகி வந்துருச்சு. ரெட் கலர் நான் வந்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நிறைய செட்டிங்ஸ், நிறைய பட்டனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு ஏற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து லைவாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த லைட் ரூமில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஃபோட்டோஷாப்லேயே நம்ம இந்த முன்னாடி சிசி வெர்ஷனுக்கு முன்னாடி வந்த எந்த வெர்ஷன்லேயும் நம்ம இந்த மாதிரி அக்யூரேட்டான கலரை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது. லைட் ரூமில் ரொம்ப இந்த மாதிரி அட்ராக்ஷனான நம்ம சினிமேட்டிக் கலர் கிரேடிங் வந்து எந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாக்கா இங்கே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் மைனஸில் வச்சுக்கிறேன். ஃபோட்டோ சுற்றியில் வந்து நம்மளுக்கு ஒரு டார்க்கான ஷேடோ வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அதை தொடர்ந்து நான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன் பாருங்கள். இந்த இடத்துல கேலிப்ரேஷன்லேயும் நம்ம ஒரு சில கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த மெனுவில் இருக்கிற கலர் கரெக்ஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ஃபோட்டோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான டோனுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இமேஜில் இருக்கிற க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே நம்ம வந்து வார்ம் கலரில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேனலில் தொடர்ந்து உங்களுக்காக இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆல்பம் டிசைன், பிஎஸ்டி, ஃபோட்டோஷாப் தகவலை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், ஆல்பம் டிசைன், பிஎஸ்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து கொடுத்து வந்த கலர் கரெக்ஷன் இப்போது உங்களால் நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்ம இந்த இமேஜை இப்போ லைட் ரூமில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த இமேஜுக்கு இன்னும் கூட ஒரு சில கரெக்ஷன் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனாக்கா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு டெம்ப் டின்ட்டுன்னு அப்படி இருக்கும், அதையும் கூட நம்ம ஒரு சில கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். டெம்பை கிளிக் பண்ணி நான் மைனஸில் வச்சுருக்கேன். இன்னும் கலர் ப்ளூ எல்லாமே வந்து நம்மளுக்கு நமக்கு அக்யூரேட்டாக தெரியிறப்பல இருக்கும். அதே போல் டின்ட்டும் கிளிக் பண்ணி நான் வந்து மைனஸ்லேயே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் இவருக்கு மட்டும் ஒரு சில இடங்களில் பாருங்கள் டார்க்காக தெரியிறப்பல இருக்குது. அதேமாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ப்ரெஷ்ஷை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேஸில் பாருங்கள் டார்க்கான இருக்கிற இடம் வரைக்கும் நான் வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணுறேன். அந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலெக்ஷனில் வந்துடும். கையிலையும் பாருங்கள் இந்த இடத்துல நான் டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துலையும் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலெக்ஷனில் வந்துடும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இமேஜில் இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தனாக்கா இவ்வளோ கலர் வந்து நம்ம ஃபேஸில் எங்கே வேணாலும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். டார்க்கான இடங்களை வரைக்கும் நான் வந்து ப்ரெஷ் பண்ணி செலெக்ஷனில் வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து புது டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான கலர், ஹைலைட்ஸ், எக்ஸ்போசர் எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்போசர் மட்டும் கொஞ்சம் ப்ளஸில் வச்சுட்டு ஷேடோஸையும் வந்து கொஞ்சம் நான் ப்ளஸில் வச்சுட்டு டன் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஈவனாக வந்து கிடச்சிருச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்ணி முடிச்சாச்சு. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே இப்போ உங்களுக்கு புரியும். பாருங்கள், நம்ம இந்த இமேஜ் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லைட் ரூமில் வந்து கலர் கிரேடிங் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் இந்த இமேஜை பார்த்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக ஒர்க் பண்ண இமேஜை நம்ம வந்து இப்போது இந்த ஃபைல் மெனுவில் போயிட்டு எக்ஸ்போர்ட் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுங்க. இந்த மெனுவில் இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண இமேஜை வந்து எந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல சேவ் ஆகணும்னு சொல்லி நம்ம ஃபோல்டரை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தாக்கா இந்த பாருங்கள் இந்த இடத்துல லோட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகி கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற செலெக்ஷனில் வர ஃபோட்டோ நம்பர்ஸ் பொறுத்து இந்த இடத்துல உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபோட்டோ ஓப்பன் ஆகி வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் டிஃப்ரென்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயும் காமிக்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஒர்க் பண்ண இமேஜ் எந்த வித குவாலிட்டி லாஸ் இல்லாமல் நம்மளுக்கு அட்டகாசமாக கலர் கிரேடிங் ஆகிட்டு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுதான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலுக்காக டெலகிராம் குரூப் இருக்குது. குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அவசியம் நண்பர்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சேனலில் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்து வீடியோ பற்றி உங்களுக்கு அப்டேட் வந்து டெலகிராம் குரூப்லேயே கிடச்சிரும். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே போல் ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லைட் ரூமில் யூஸ் பண்ணி நான் கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.